श्रीशैलेशदया पात्रं धी भक्त्यादि गुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। செஞ்சொல் திருவாய் மொழி பிள்ளை செம்முகமும் காருற்ற மாகும் களிரை பதங்களும் தன்மனத்து ஊரித்து வாழும் மணவாள மாமுனி பொன்னடிகள் பாரில் தனித்த அடியேன் சரணென்று பற்றினே சரணென்று பற்றினே இன்றை பெருமை அறிந்திலையோ இன்றை பெருமை அறிந்திலையோ ஏழை நெஞ்சே இன்றை பெருமை அறிந்திலையோ ஏழை நெஞ்சே இன்றைக்கென் ஏற்றமேனில் உரைக்கேன் இன்றை பெருமை அறிந்திலையோ ஏழை நெஞ்சே இன்றைக்கென் ஏற்றமேனில் உரைக்கேன் நன்றி பூனை பல்லாண்டு பாடிய நம் பட்டர் வீரான் வந்தோதித்த நல்லாணியில் சோதினாள் நன்றி பூனை பல்லாண்டு பாடிய நம் பட்டர் வீரான் வந்தோதித்த நல்லாணியில் சோதினாள் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஸ்ரீமத் வரவரமுனியே நமஹ ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் ஹி பக்த்யாதி குணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனி உன்னந்திருவாய்மொழி பிள்ளை தாம் உபதேசித்த நேர்த்தன்னின் படியை தனவாத சொல் மணவாள முனி தன் அன்புடன் செய் உபதேச ரத்தினமாலை தன்னை தன் நெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாழ்கள் சரண் நமக்கே ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்த பிரவர்த்தகாச்சாரியரான பரமஹம்ச பரிபிராஜகாச்சாரியரான நம்முடைய ஸ்ரீ யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமி தம்முடைய பரம அனுகிரகத்தினாலே இப்பொழுது நமக்கு எல்லாருக்கும் உபதேச ரத்தினமாலை அப்படின்ற ஒரு அற்புதமான திவ்ய பிரபந்தத்தினுடைய அனுபவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்ப சமீப காலத்துல கன்னியாகுமரியில ஸ்டாச்சு ஆஃப் ஹார்மனி அப்படின்ற ஒரு பேர்ல எம்பெருமானாருடைய திருவுருவ பிரதிஷ்டை திருமேனி பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. அந்த காலத்துல ஸ்ரீ ஜீயர் சுவாமியுடைய நியமனானுசாரமாக 108 வித்வான்களை கொண்டு ராமானுஜ நூத்தந்தாதி அப்படின்ற திவ்ய பிரபந்தத்தினுடைய அனுபவத்தை நாள்தோறும் பெற்றோம். அந்த ஒரு வரிசையிலேயே அடுத்த உபன்யாசமாக இப்பொழுது இது உபதேச ரத்திரமாலை விஷயங்களை பாசுரங்களை நாள்தோறும் நாம் அனுபவிக்க வேணும் அப்படின்னு திருவோலத்துல கொண்டிருக்கிற சுவாமி இதை இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறார். நமக்கு எல்லோருக்கும் ஒரு பெரிய பாக்கியம். எதனாலே ஸ்ரீ ஜிய சுவாமி இதை திருவுள்ளம் பத்தி இருக்கிறார் அப்படின்னாக்கா, ராமானுஜ நூத்தந்தாதியே நன்னா கத்தறிந்து அதுல இருக்கிற விஷயத்தை அனுஷ்டானம் பண்ண வேண்டாமோ, ஆனபடியாலே இதை பண்றார் அப்படின்னு சொல்லணும். எப்படின்னாக்கா, அதுல ஒரு அற்புதமான பாசுரம்.
ஓதிய வேதத்தின் உட்பொருளாய் அதன் உச்சிக்க சோதிகை நாதனன் அறியார் உணல்கின்ற தொண்டர் பேதமை தீர்த்த வி ராமானுஜனை தொழும்பெரியோர் பாதமல்லாளந்தன் ஆறுயிருக்கு யாதொன்னும் பத்தில்லையே அப்படின்றது. ராமானுஜனை தொழும்பெரியோர் அப்படின்னா யார் அப்படின்னாக்கா அங்க வியாக்கியானத்தை காட்டுறார் வடநம்பிகள் அறந்தாழ்வான் போல்வார்கள் அவர்கள் எல்லாம் ராமானுஜனை தொழும் பெரியோர் அப்படின்னு இருக்கலாம். இருந்தாலும் யதீந்திர பிரவணன் அப்படின்னு பெயர் பெற்றவர் அப்படின்னாக்கா மணவாள மாமுனிகள் தானே, கோவில் செல்வ மணவாள மாமுனிகள் தானே, அவருக்கு தானே யதீந்திர பிராவண்யம் அப்படின்றது விஞ்சி இருந்தது. எம்பெருமான் தன்னுடைய சோதிவாய் திறந்து இவருக்கு யதீந்திர பிரவணன்ற ஒரு பட்டம் கற்றுக்கணும் அப்படின்னாக்கா இவருக்கு எப்பேற்பட்ட அந்த பிராவண்யம் இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியறது. அப்போ ராமானுஜனை தொழும் பெரியோர் யதீந்திர பிரவணன், அந்த பெரியோர் பாதமல்லால் இந்த நாரு இருக்கு யாதும் பத்தில்லையே அப்படின்னு அங்க பண்ற சரணாகதி இருக்கிறதே அதுதான் இங்க வந்தே அப்படின்னு காணுறாரு பெருமாள் சுருக்கம். அப்போ அந்த பாசுரத்தினுடைய அந்த வரி அதனுடைய சுருக்கம் தான் யதீந்திர பிரவணம் வந்தேன் அப்படின்னு காட்டப்படுறது. எம்பெருமானார் பேர்ல இருந்த அந்த பக்தியை கொண்டாடுறது, மாமுனிகளுக்கு இருந்த பக்தி. அப்பேற்பட்ட இந்த மாமுனிகளுடைய வைபவத்தை நாம் பேச வேண்டாமோ? ஆனபடியாலே அவருடைய திவ்ய பிரபந்தமான இந்த உபதேச ரத்தினமாலையுடைய பாசுரங்களை நாள்தோறும் அனுபவிக்க வேணும் அப்படின்னு திருவள்ளத்துல கொண்ட ஸ்ரீ ஜீயர் சுவாமி இந்த கிரமத்துல அநேக வித்வான்களை கொண்டு இந்த பாசுரங்களுடைய அர்த்தங்களை நமக்காக சாதித்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அந்த கிரமத்துல எந்த விதத்திலையும் யோக்கியதை இல்லாத அடியனையும் ஒரு பொருளா மதிச்சு இந்த கோஷ்டியில உட்காத்தி வச்சு ஒரு பாசுரத்தை அனுபவிக்க வேணும் அப்படின்னாக்கா அந்த நியமனத்தையே சிரசா வகித்து அத்தாலேயே சத்தை பெறத்துக்காகவே அடியேன் நன்று வார்த்தை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தொடங்க. இன்னைக்கு அடியேனுக்கு இடப்பட்டிருக்கிற பாசுரமானது 16ஆம் பாட்டு. இன்னை பெருமை அறிந்திலையோ ஏழை நெஞ்சே இன்னைக்கென்னேத்தமெனில் உரைக்கே நன்னிபுனை பல்லாண்டு பாடிய நம் பட்டற்பிரான் வந்துதித்த நல்லானையில் சோதினாள் அப்படின்ற அற்புதமான பாசுரம். இதுவரைக்கும் மணவாள மாமுனிகள் தாம் சங்கல்பிச்சார் என்ன சங்கல்பிச்சார் அப்படின்னாக்கா இந்த பரம்பராகதமான உபதேசங்களை நான் மற்றவர்களும் பின்னவரும் கற்க, அப்போ எனக்கு அடுத்த வர இந்த சந்ததியினரும் நன்னா கற்கணும் அப்படின்றபடியாலே நான் இந்த உபதேசமாய் பேசுகின்றேன் அப்படின்னு சங்கல்பம் எடுத்து அதுல முதல் முதல்ல நமக்கு என்னத்தை காட்டினார் அப்படின்னாக்கா ஆழ்வார்களுடைய வைபவம். முதல்ல சொன்னார் ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்வாறு மொய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அப்படின்னு. அப்போ ஆழ்வார்களுக்கும் திவ்ய பிரபந்தங்களுக்கும் அதுக்கு வியாக்கியானம் இட்டருளின அந்த பிரவர்த்தனம் பண்ணின ஆச்சாரியர்களுக்கும் அவர்களுடைய வியாக்கியானங்களுக்கும் இப்பேற்பட்ட எல்லாவற்றுக்கும் மங்களாசாசனம் அப்படின்னு ஆரம்பிச்சார். அது மேல இந்த ஆழ்வார்கள் யார் பொய்யார் பொய்கையார் பூதத்தார் பேயார் புகழ்மொழி ஐயன் அருள்மாறன் அப்படின்னு நற்பாலன் நற்கலியன் பரியந்தமாக இவர்கள் தான் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுறா. இது மேல இந்த ஆழ்வார்களுக்கு இருக்கிற ஜென்ம நட்சத்திரங்கள் திருநட்சத்திரம்னு கொண்டாடுறோமே இந்த அவதரித்த நாள் அந்த அவதரித்த மண்ணுலகோர் தாமரிய இதென்ன சொல்லுவோம் யாம் அப்படின்னு அவர்களுடைய அவதார நன்னாள்கள் எல்லாம் நான் பட்டியலிட்டு காட்டுறேன் அப்படின்னு காட்டுறார் மணவாள மாமுனிகள். அந்த கிரமத்துல தொடங்குறது எங்க அப்படின்னாக்கா ஐப்பசி மாசத்துல விஷ்ணு நட்சத்திரமா இருக்கிற சிரவண நட்சத்திரத்துல தொடங்கி ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமைவை அப்படின்னு முதலாளிவாருடைய வைபவத்தை காட்டு. அது மேல கார்த்திகையில் கார்த்திகை நாள் கார்த்திகை ரோகிணி நாள் அதுக்கு மேல மார்கழியில் மத்தியசீர் கேட்டையின் மாநிலத்தி அப்படின்னு வரிசையா மாசம் தோறும் அந்த மாசத்துல வர திருநட்சத்திரங்கள் எல்லாம் தான் காட்டிக்கொண்டே வர்றார் மணவாள மாமுனிகள். அந்த கிரமத்துல ஐப்பசியில ஆரம்பிச்சு இப்பொழுது நேத்திய பர்யந்தம் நாம என்ன அனுபவிச்சோம்னாக்கா வைகாசி விசாகம் உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்புற நாள் அப்படின்னு உண்டு அந்த பாசுரங்கள் எல்லாம் அனுபவிச்சோம். நம்மாழ்வார்க்கு இருக்க வைபவங்கள் எல்லாம் அனுபவிச்சோம். வைகாசி விசாக நன்னாள் இவருக்கும் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு பாசுரம் எடுக்கிறார். இன்னை பெருமை அறிந்திலையோ ஏழை நெஞ்சே, ஏழை நெஞ்சே அறிவிலியான நெஞ்சே அஜ்ஞானியான நெஞ்சே இன்னை பெருமை அறிந்திலையோ இன்னைய வைபவம் தெரியாதோ. உடனே கேட்டார் என்ன இன்னைக்கு வைபவம் அப்படின்னாக்கா ஆனிதன்னில் சோதி நம் பட்டாபிரான் வந்துதித்தா நல்லானையில் சோதி நாட்டிக்கு ஆனி மாசத்து சுவாதி நட்சத்திரம் அப்படின்றார். அதே ஒருத்தர் கேட்டார் அது என்ன சுவாமி இன்னைக்கு ஆனி சுவாதி அப்படின்றது இன்னைக்கு கார்த்திகை தானே கார்த்திகை மாசத்துல இன்ன நட்சத்திரம் தானே இப்போதான் சமீபத்துல திருமங்கையாழ்வார் திருநட்சத்திரம் வேற போச்சு திருப்பாளாழ்வார் திருநட்சத்திரம் வேற போச்சு இந்த கார்த்திகையில கொண்டு ஆனி தண்ணியில் சோதினாள் அப்படின்றீர அப்படின்னாக்கா வேற ஒண்ணும் இல்ல
மாமுனிகளுக்கு அதுல இருந்த ஆதராதிசயம், அந்த நாள்கள்ல இருந்த ஆதராதிசயம் எப்படின்னதா, அது என்னைக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு அவர் மனசு வரல, இன்னைக்குதான் அது, இந்த இன்னைக்குதான் அந்த நாள், இன்னைக்குதான் அந்த நாள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு இருந்த ஆதரம். அதெல்லாம இன்னொன்னு பாருங்க, ராமனை பட்டம் கட்டணும் அப்படின்னு பார்க்கிறச்சே தசரதன், அதாவது பெருமாளை பெருமாளுக்கு பட்டம் கட்டணும் அப்படின்னு பாக்குறச்சே அந்த சக்கரவர்த்தி, அந்த பட்டம் கட்டணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்த்தா அங்க பாக்குறச்சே சைத்ர மாசம் புஷ்ய நட்சத்திரம், நான் பாக்குறான் சைத்ர சைத்ர ஸ்ரீமான் அயம் மாசா புண்ணிய புஷ்பித காலதா அப்படின்னு ஒரே ஆனந்தம் கொண்டாடுறான். நாள் பார்த்து பட்டம் கட்டணும்னு சொல்லல, பட்டம் கட்டணும் சங்கல்பம் பண்ணின நாள் நன்னாளா இருந்ததே, ஆண்டாள் மதி நிறைந்த நன்னாள் அப்படின்றாள், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படின்னு ஆச்சரியப்படுறாள். அப்ப எதனால என்னக்கா, இந்த பாகவதர்கள் பாகவதோத்தமர்கள் ஒரு சங்கல்பம் பண்ணால் அந்த ஒரு நல்ல அபிப்பிராயம், அதாவது நல்ல விஷயங்கள் தொடங்கணும் அப்படின்னு அந்த சங்கல்பத்துல கொண்டால் அன்னைக்கு நன்னாள்ல மாறுறதே, அந்த மாதிரி இந்த ஜகத்துல இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் ஆழ்வார்கள் பேர்ல இன்னைக்கு பிராவண்யம் பிறக்கிறதோ அன்னைக்கெல்லாம் நன்னாள், அன்னு நான் பிறந்திலேன் பிறந்து பின் மறந்திலேன்றபடிக்கு அன்னைக்கு அது பிராவண்யம் வர்றதுக்கு முன்னாடி எந்த நாளா இருந்தாலும் நன்னாளா இருக்காது, பிராவண்யம் பிறந்த அன்னைக்கே அது நன்னாளா பரிணமிக்கிறது. ஆனபடியாலே இன்னை பெருமை அறிந்திலையோ அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஏழை நெஞ்சே அப்படின்ற தம்முடைய மனசை பார்த்து, ஏழை நெஞ்சே ஏழைன்னாக்கா அஜ்ஞானி அப்படின்னு, மாமுனிகள் தம்முடைய மனசை அஜ்ஞானின்னு சொல்லாமா அப்படின்னாக்கா வேற ஒண்ணும் இல்ல, முன்னாடி அதாவது எதனால இந்த மனசை ஏழை அப்படின்னு சொல்றாங்கக்கா, சாப்பல்யத்தாலே, சாப்பல்யம்னாக்கா ஒரு விஷயத்தின்னா இன்னொரு விஷயத்துக்கு தாய் கொண்டே இருக்கிறதுக்கு சாப்பல்யம் அப்படின்னு. அப்ப இந்த மாதிரி தாய் கொண்டே இருக்கிறது இந்த சபலமான மனசு, இந்த மனசை கொண்டிருக்கிற இந்த சாப்பல்யத்தை கொண்டிருக்கிற மனசே இன்னை பெருமை அறிந்திலையோ இன்னைய வைபவம் தெரியாதோ அப்படின்னு கேக்குற உடனே ஒருத்தர் கேட்டார், அப்போ என்ன சாப்பல்யம் மனவா, இந்த மனசுக்கு என்ன சாப்பல்யம், இந்த மனவாளம் அவர்கள் மனசும் வச்சுக்க வேண்டாம், அவர் தம்முடைய மனசுக்கு உபதேசம் பண்ணினாலும் அது நமக்கு எல்லாருக்கும் வந்த உபதேசம், ஆனபடியான நமக்கே வச்சுக்கிறது. அப்போ உடனே கேட்டார், என்ன சாப்பல்யம் இந்த மனசுக்கு அப்படின்னாக்கா, விஷயாந்தரங்கள் பக்கத்துல போகணும்ன்ற சாப்பல்யம் ஒன்றும் இல்லை, எப்போ ஆழ்வார்கள் அதாவது பாகவதர்கள்னு வந்துடுச்சோ, பகவானையும் மீறி பாகவதர்கள் பக்கத்துல வந்தாச்சோ, இப்போ திரும்ப விஷயாந்தரங்கள்ல சாப்பல்யம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இப்போ வேற ஒரு சாப்பல்யம் உண்டு. என்ன சாப்பல்யம் அப்படின்னாக்கா அற்புதமா காட்டுறார், மந்திப்பாய் வடவேங்கட மாமலை மாணவர்கள் சந்தை செய்ய நின்றான் அரங்கத்தரவனையான் அப்படின்னு, இந்த திருவேங்கட மாமலையிலே இந்த குரங்குகள் எல்லாம் தாய் கொண்டே இருக்கிறது, ஒரு கிளைன்னு இன்னொரு கிளைக்கு தாய் கொண்டே இருக்கிறது, அந்த மாதிரி என்னுடைய மனசு தாவறது அப்படின்ற. எங்க தாவறது சுவாமியனக்கா, இதோ திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள்ள ஒக்கினதே என்ற, அந்த கண்ணினுள்ள ஒக்கினதே அந்த திருக்கமல பாதம் வந்துடுச்சுன்ன உடனே அதையே நிரந்தரமா தியானம் பண்ண வேண்டாமோ, ஆனா அதை மீறி அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்தோ எழிலுந்தியும் அப்படின்னு அந்த மாதிரி எல்லாம் போகும், அது மேல திரு திருவத்து உதரமந்தம், இது மேல திருவாரமார்க்கம் திருக்கண்டம், இது எல்லாமே ஒரு ஒரு அவயவமா அவயவமா தாவி 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 போறது என்னுடைய மனசு. அப்போ மனசு தாவறதுன்னாக்கா அப்பிராப்த விஷயத்துல தாவறதுன்ற அவசியமே இல்லை, பிராப்தமான விஷயத்திலேயே ஒன்னதுல ஸ்திரமா நிக்காத மத்த விஷயங்களுக்கு போறதே, அந்த மாதிரி இந்த மனசு என்ன பண்ணிட்டுனாக்கா கைப்பசியில் ஓணம் அவிட்டம் சதேமவை அப்படின்னு ஆரம்பிச்ச உடனே அங்க நின்றுடுச்சு, உடனே கார்த்திகேயல் கார்த்திகை நாள் அப்படின்னு உடனே ஐப்பசி விட்டுடுச்சு, கார்த்திகேயல் போச்சு, திருமங்கை ஆழ்வார் பக்கத்துல பிராவண்யம் கொண்டுது, அதுக்கு கார்த்திகை உரோகிணி நாள் அப்படின்னு உடனே திருமங்கை ஆழ்வாரை விட்டுடுச்சு, திருப்பான் ஆழ்வாரை பிடிச்சது, அது மேல மார்கழியில் கேட்டேன் உடனே இவன் நாலு பேரை விட்டுடுச்சு, இந்த தொண்டரடிப்புடி ஆழ்வாரை பிடிச்சு, இந்த மாதிரி ஒரு ஆழ்வாரின்னு இன்னொரு ஆழ்வாருக்கு இப்படி தாய்ப்பட்டிருக்கிறிய ஏழை மனசே அஜ்ஞானியான மனசே, இது எல்லாவற்றையும் மீறின ஒரு வியக்தி உண்டு தெரியும், அவர் தான் நீங்க சொல்ல போற இன்னைய இன்னை பெருமை அறிந்திலையோ ஏழை நெஞ்சு, அந்த ஏழை அஜ்ஞானியான மனசே உனக்கு தெரியலையான்னு உடனே மனசு கேட்டது, என்ன அப்படி என்ன வைபவம் இன்னைக்கு அப்படின்னாக்கா ரொம்ப அற்புதமா சொல்றார், இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள், என்ன நாள் அப்படின்னாக்கா பர்வத பரமாணு ஓட்டை வாசி போறோம், அதாவது திருப்பாவை வியாக்கியான அவதாரிகையிலேயே ஒரு அற்புதமான விஷயத்தை காட்டுறார், ஆத்மக்யா அதாவது தேகாத்மாபிமானிகளுக்கும் ஆத்மக்யான கைவந்த ரிஷிகளுக்கும் பர்வத பரமாட்டு பரமாணு ஓட்டை வாசி போறோம், நாமெல்லாம் தேகாத்மாபிமானிகள் தேகமே ஆத்மான் பிரமிக்கிறவா, ஆனா ரிஷிகள் எல்லாம் இருக்கிறாளே அவர்களுக்கு துல்லியமா தேகம் வேற ஆத்மா வேற நான் ஆத்மாதான் அப்படின்ற ஞானம் உண்டு. அப்போ இவ ரெண்டு பேருக்கும் நமக்கும் அவர்களுக்கும் எப்படி இருக்கிறதுனாக்கா அவர்கள் எல்லாம் பர்வதம் போல நிக்கிறான், நாம எல்லாம் சின்ன பரமாணு போல, அவர் இந்த பர்வதத்துக்கு முன்னாடி இருக்கிற பரமாணு போல, ஹிமாச்சலத்துக்கு முன்னாடி அதாவது குலாச்சலத்துக்கு முன்னாடி இருக்கிற பரமாணு போல நாம் அப்படின்னு சொல்லலாம்.
அப்போ இந்த ரிஷிகள் ஆழ்வார்கள் ஒன்னா அப்படின்னாக்கா இல்ல, ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அத்தனை வாசி போகணும் அப்படின்றான். அப்போ ரிஷிகள் பரமாணுவா போயிடுறான், யார் முன்னாடி என்னக்கா ஆழ்வார்கள் முன்னாடி, ஆழ்வார்கள் பர்வதமா நிக்கிறா. ரிஷிகளுக்கு ஏதும் பரமாணுவா போறா அப்படின்னாக்கா, ரிஷிகள் தர்ம வீரிய ஞானத்தாலே தாம் பண்ணின தபஸாலே இந்த ஞானத்தெல்லாம் பெற்றாலே ஒழிய ஆழ்வார்களுக்கு மயர் வர மதிநலம் அருளினல் அப்படின்னு அவன் கொடுத்த நிர்கேதுக கிருபையால கொடுத்த அந்த ஞானத்தாலேயே ஆத்ம ஞானம் கைவந்தேன். அதாவது கையிலங்கு நெல்லிக்கனியா தத்த திரயத்தையும் பார்த்துட்டாலே ஆழ்வார்கள், அவர்களுக்குன்னா அந்த வைபவம். அப்போ அவர்கள் பர்வதமா போல நிக்கிறார். இந்த ஆழ்வார்கள் எல்லாமும் சமானமா சுவாமி அப்படின்னாக்கா, இல்லையே மத்துவண்ட ஆழ்வார்கள் எல்லாம் பரமாணு உபாதி, அதாவது பரமாணு போல இருக்கிறார். அந்த ஆழ்வார்களுக்கெல்லாம் பர்வதம் போல நிக்கிறவர் யார் அப்படின்னா பெரியாழ்வார். எதனால எனக்கா மேல இதே உபதேச ரத்னமாலையில காட்டுறார், மங்களாசாசனத்தில் மத்துள்ள ஆழ்வார்கள் அப்படின்ற பாசனங்கள் எல்லாம் மேல அனுபவிக்க போறோம். எதுக்கு சொல்றது வந்தேன் அப்படின்னாக்கா, பெரியாழ்வார் அந்த பர்வதம் போல நிக்கிறாரே, மத்த ஆழ்வார்கள் எல்லாம் பரமாணு போல இருக்கிறாரே. அவ மத்த ஆழ்வார்களுக்கு ஒரு பாசனம் இல்ல, விஞ்சி போனா ரெண்டு பாசனம் இந்த மாதிரி குடுத்துட்டே வந்தவர். பர்வதம் அப்படின்னாக்கா அந்த வைபவத்துக்கு தக்கபடி சில பாசனங்களை ஏத்த வேண்டாமா, அஞ்சு பாசனம் அப்படின்னு ஏத்தி அந்த அஞ்சு பாசனங்களாலே தான் அந்த வைபவத்தை தான் வர்ணிக்க சங்கல்பித்த மணவாள மாமுனிகள் முதல்ல இந்த பாசனத்தை இட்டு காட்டுறார். இந்த பெரியாழ்வார் விஷயத்துல வர்ற முதல் பாசனம் இன்னை பெருமை அறிந்திலையோ ஏழை நெஞ்சே. அப்போ இன்னைய பெருமை என்ன தெரியுமா மனசே, இந்த பர்வதம் போல நிக்கிற இந்த பெரியாழ்வார் தாம் மந்துதித்த ஆனிதண்ணில் சோரி, ஆனி மாசத்துல சுவாதி நட்சத்திரம் இன்னைக்கு அப்படின்ற பெரு பெரியாழ்வாருக்கு மத்தமுள்ள ஆழ்வார்களுக்கு எப்படி வாசி உண்டோ அதே மாதிரி மத்தமுள்ள ஆழ்வார்கள் அவதரிச்ச நாள்களுக்கும் பெரியாழ்வார் அவதரிச்ச நாளுக்கும் அத்தனை வாசி போதும். அப்போ பெரியாழ்வார் அவதரிச்ச ஆனிதண்ணில் சோதின்றது அத்தனை பெருசா இருக்கிறது, மத்த ஆழ்வார்களுக்கு எல்லாம் இருக்கிறது திருநட்சத்திரம் இருக்கிறது. இது ஜாக்கிரதை நாம தெரிஞ்சுக்கணும், நஹி நிந்தா நியாயத்தாலே இதை சொல்றார் அப்படின்றது ஜாக்கிரதையா கிரகிக்கணும். இருந்தாலும் மத்துள்ள ஆழ்வார்களுடைய வைபவம் ஒரு பக்கத்துல நிக்கிறது, பெரியாழ்வாருடைய வைபவம் அப்படி ஓங்கி நிக்கிறதே அப்படின்றபடியாலே இன்னை பெருமை அறிந்திலையோ ஏழை நெஞ்சே, இன்னைக்கென்னேத்தமெனில் உரைக்கே. நீ மனசே நீ கேக்குறியா, ஒருவேளை இன்னைக்கு அப்படி என்ன வைபவம் அப்படி கேக்குறியா, உரைக்கே வா உட்காரு நான் சொல்லி கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நன்னிபுனை பல்லாண்டு பாடிய நம் பட்டர்பிரான் நந்துதித்த ஆனிதந்தில் நல்லானியில் சோதினாள் அப்படின்றார். நன்னிபுனை பல்லாண்டு பாடியா, இந்த பட்டர்பிரான் இருக்கிறாரே, நம் பட்டர்பிரான் நம்முடைய பெரியாழ்வார் இருக்கிறாரே, இவர் எப்பேற்பட்ட உபகாரத்தை பண்ணார் தெரியுமா, நமக்கு மகோபகாரம் திருப்பல்லாண்டுன்ற திவ்ய பிரபந்தத்தை நமக்காக தந்தருளினார். அந்த திருப்பல்லாண்டியே தான் பாடினார் பெருமாளுக்கு. அந்த திருப்பல்லாண்டு எப்படி இருக்கிறது சுவாமி என்னக்கா, ரொம்ப ஆச்சரியமா காட்டுறது. ஒரு அகாலகால்யமான ஒரு தேசம், அதாவது ஸ்ரீவைகுண்டம். அந்த ஸ்ரீவைகுண்டத்துல நந்தகால சத்ரவை பிரபுன்னு காலமே நடமாடாத ஒரு தேசம். அந்த தேசத்துல நித்தியசூரியர்கள் எல்லாம் இருக்கிறாளோ இல்லையோ, அவர்கள் எல்லாம் அயர் வரும் அமரர்கள் அப்படின்னு சொல்லப்படுறோம். அப்போ கொஞ்சம் கூட சலிக்காம கொஞ்சம் கூட ஒரு சோர்வு இல்லாம கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கிறார். அந்த மாதிரியான அயர் வரும் அமரர்கள் அவர்கள் எல்லாம் என்ன பண்றாருக்கா, எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு மங்களாசாசனத்தையே பண்ணி கொண்டே இருக்கு. எங்கே அப்படின்னாக்கா ஸ்ரீவைகுண்டத்துல அங்க ஒரு அதாவது ஒரு அற்புதமான பாசுரம், ஆங்காரவாரம் அது கேட்டு அழலுமிழும் பூங்கார் அரவணையார் பொன்மேனி அப்படின்ற அற்புதமான பாசுரம். அந்த ஆங்காரவாரம் அது கேட்டுன்றாரே ஆச்சாரியர்கள் காட்டுறார், தேசமோ ஆங்கு ஆரவாரமோ அது. தேசம் ஆங்குன்னு என்ன, ஸ்ரீவைகுண்டம். ஸ்ரீவைகுண்டம்னாலே என்ன அர்த்தம்னாக்கா, ஒரு தோஷமும் தட்டாத இடம், ஒரு ரஜசு தமசு கலசாத இடம், ஆனபடியாலே சுத்த சத்வமே நிரம்பி இருக்கிற தேசம் ஸ்ரீவைகுண்டம். ரெண்டாவது ஆரவாரமும் அது. ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனா இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்கா, இந்த சர்வாங்காமான் நீ காமரூப் ரசஞ்சரன் ஏதத் சாமகாயன் ஆஸ்தே ஹாவு 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 அப்படின்னு இந்த சாமகானமே பண்ணிக்கொண்டிருக்க. அந்த சாமகானம் வேற ஒன்றும் இல்லை, பெருமாளுக்கு பண்ற மங்களாசாசனம் சூழ்ந்து நேத்துவர் பல்லாண்டுன்றாரே அந்த ஹாவு 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 மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டே இருக்கா. அவ சத்தமா அந்த மங்களாசாசனம் பண்ணின உடனே அங்க இருக்கிற நித்தியசூரிகள்ல தலைவரான ஆதிசேஷனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் குறிச்சு, இந்த ராட்சச கூட்டங்கள் இங்க வந்துடுதோ, ஸ்ரீவைகுண்டம்னா அயோத்தியா அபராஜிதான் எல்லாம் பேர் கொண்டிருக்கிற அந்த ஊரு அந்த திருமாவணி மண்டபம் இதெல்லாம் இருக்கிறது, யாராலையும் வெல்ல முடியாதுன்னு இருக்கிற தேசம், அப்படி இருக்கிற தேசத்துக்கும் ஒருவேளை ராட்சசர்கள் வந்துட்டாரோ, இப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் வருதே, இப்படி ஒரு ஆரவாரம் வருதே அப்படின்னு அவர் பயம்பட்டு ஆங்காரவாரம் அது கேட்டு அழலுமிழும் அவர் வாயால நெருப்பு அப்படி கக்குறாராம்.
அப்போ நெருப்பு அப்படி அதை பேசிட்டே பேசும் ஏக கண்டர்கள் தானே ஆழ்வார். அதையே அதே விஷயத்தையே குலசேகர பெருமானும் தான் காட்டுறார். வாயோரி ரெஞ்சோறு துதங்களார்ந்த வளையுடம்பில் அழல் நாகம் மீழ்ந்த செந்தி. அது அது விதானம் போல இருக்கிறது, எம்பெருமானுக்கு விதானம் போல இருக்கிறது அப்படின்னு தானே காட்டுறான். இந்த செந்தியே உமிழ்றா எதனாலே அப்படின்னாக்கா, இந்த விரோதிகள் எல்லாம் வந்துட்டா என்ன பண்றது, பெருமாளை ரட்சிக்க வேண்டாமா அப்படின்னுட்டு தான் அந்த அந்த நெருப்பை கக்குறார் ஆதிசேஷன் அந்த திருவனந்தாழ்வான். அப்படி மங்களாசாசனம் பண்றார் எப்படின்னாக்கா, அஸ்தானே பயசங்கிகளான அயற்பரும் அமரர்கள் அப்படின்றார். ஒரு நித்தியசூரிகள் எல்லாம் இருக்கிறாளே அவருக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா, அஸ்தானே பயசங்கிகள். ஒரு ஸ்தானமே இல்லாத இடத்துல பயத்தை சங்கி ஆசங்கிய பண்றான். அதான் அந்த பயத்து இந்த பயம் வந்துடுமோ அப்படின்னு அவ பதறான். அப்போ அந்த அளவுக்கு ஸ்ரீ வைகுண்டத்திலேயே அவ மங்களாசாசனம் பரமா இருக்கிறா அப்படின்னாக்கா, அவனுடைய வைபவம் அவனுடைய திருமேனியில இருக்கிற சௌக்குமாரம் எப்பேற்பட்டது. ஒரு நாள் திருமுகத்திலே விழித்தவர்களை வடிவழுகுபடுத்தும் பாடாய்த்தது அப்படின்றார் பெரிய பிள்ளலோகாச்சாரியர். அப்போ அவனுடைய திருமேனியை பார்த்த மாத்திரத்திலேயே எல்லாரும் மங்களாசாசனமே பண்றானே, அந்த அளவுக்குன்னா சுகுமாரமான திருமேனி அவனுக்கு. அது தேசம் அந்த காலம் நடமாடாத தேசத்துல விரோதிகள் அல்லாதவர்கள் இருக்கிறச்சேவே அவர்கள் அந்த அளவுக்கு மங்களாசாசனம் பண்ணா அப்படின்னாக்கா, பெரியாழ்வார் இன்னைக்கு யானை மேலே ஏறி உட்கார்ந்து இருக்கார். இந்த பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்துவத வேண்டிய வேதங்களுக்கு விரைந்து இருந்தான் அப்படின்னு அந்த கிளிய பறிச்சுட்டு போறச்சே அவருக்கு மரியாதை பண்ணணும் அப்படின்றபடியால அவரை யானை மேல ஏறி உட்காந்தான் அந்த ராஜா. யானை மேல பவனி வந்து கொண்டிருக்கிறச்சே மேல ஏறி பார்க்கிறார், மேல பெருமாள் கருடாரூடனாய் சேவை சாதிக்கிறச்சே வெறு திக்குன்னு போச்சு. காலம் நடமாடாத நேசத்துல விரோதிகள் இல்லாத காலத்திலேயே அங்க மங்களாசாசனம் பண்ணணும் அப்படின்னாக்கா, கலி சாம்ராஜ்யம் பண்ற தேசம், கலியே கலிகாலமே சாம்ராஜ்யம் பண்ற தேசம், அது மேல சுத்தி இருக்கிறவ அத்தனையும் ரஜஸ்தமசு கோளோட கூடி இருக்கிறா, இந்த விரோதிகளாவே இருக்கிறா, இத்தனை பேர் முன்னாடி உன்னுடைய திருமேனி காட்டுட்டா அதுக்கு என்ன வந்துடுறதோ அப்படின்னு வயிறுக்கிறங்கி அந்த யானை மேல கட்டிருந்த அந்த 2 மணியை எடுத்து அப்படி சேவிச்சுட்ட பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 பல்லாண்டு திட்டோள் மணிவண்ணா அப்படின்னு பாடணும் அப்படின்னாக்கா, எப்பேற்பட்ட ஒரு ஆசை அவருடைய திருமேனியில. இந்த விஷயத்த அங்க காட்டுறார். இப்ப இந்த நன்னிக்குலை பல்லாண்டு பாடிய நம் பட்டர் பிரான் அப்படின்றாரு, இந்த பல்லாண்டு பாடினார் அப்படின்னாக்கா பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணினார், பெருமாளுக்கு அந்த மங்களங்களை ஆசாசித்தார். அது எப்பேற்பட்ட திருப்பல்லாண்டு அப்படின்னாக்கா, நன்னி புனை பல்லாண்டு, நன்னி நன்மை புனை கொண்டிருக்கிறார் பல்லாண்டு. நன்னி புனை பல்லாண்டுனாக்கா நன்மை கொண்டிருக்கிற பல்லாண்டு அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் காட்டுறார், நன்மையை பண்ணக்கூடிய திருப்பல்லாண்டு அப்படின்னு ஒரு அர்த்தம். ரெண்டுத்துக்கும் ஒரு அற்புதமான விஷயம் உண்டு. நன்னி புனை பல்லாண்டு, நன்மையை கொண்டிருக்கிற திருப்பல்லாண்டு அப்படின்னாக்கா, வேதத்தை எல்லாம் சேவிக்கிறச்சே ஆதியிலையும் பிரணவத்தை உச்சரிக்கிறது, அந்தியத்திலையும் பிரணவத்தை உச்சரிக்கிறது, சம்புட்டிகரணம் பண்றது. எதனால பண்றது அப்படின்னாக்கா, பிரணவத்தை முதல்லையும் ஒண்ணு வேதத்தினுடைய அர்த்தங்கள் எழுதி போடுறது அப்படின்றது ஒண்ணு. இல்ல இல்ல இன்னொன்னு உண்டு, பிரணவமே மங்களாசாசன அதாவது மங்களகரமான சப்தம் ஆனபடியாலே அதை முதல்லையும் கடைசியிலும் உச்சரிக்கிறது. சரி, இப்போ திவ்ய பிரபந்தங்கள் வேதம் தானே, வேதம் தமிழ் செய்த அப்படின்னு சொல்லி இந்த திவ்ய பிரபந்தங்களும் வேதம் தானே. ஆமா, அப்ப அந்த இந்த வேதங்கள் தமிழ் அதாவது தமிழ் மறைக்கு அப்போ பிரணவம் வேண்டாமா, ஆதியிலையும் அந்தத்திலயும் நம்ம அனுசந்திக்கிறதுக்கு பிரணவம் வேண்டாமான்னாக்கா, அந்த பிரணவத்துக்கு எங்கேயும் தேடி போக வேண்டாம், இந்த திருப்பல்லாண்டு மங்களா தான் மங்களமாதலால் வேதத்துக்கு ஓமென்னுவது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலால் மேலே தானே காட்ட போறார் பிரணவாள மாமணிகள். அங்கெல்லாம் அதை விசிதமா அனுபவிக்கலாம். அப்போ அந்த பிரணவம் மங்களமா எப்படி இருக்கிறதோ அந்த மாதிரி இந்த திருப்பல்லாண்டு மங்களமா இருக்கிறது. இது ரொம்ப அற்புதமா இருக்கிறது, அதாவது நன்மை கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம். ரெண்டா சொல்றா, நன்னி புனை பல்லாண்டு, நன்மையை பண்ணக்கூடிய பல்லாண்டு. இந்த பல்லாண்டு இருக்கிறதே அவனுக்கு நன்மையை பண்றது, அவனுக்கு ஒரு ஏத்தத்தை கொண்டு கொடுக்க கொண்டு கொடுக்கறது. எப்படி கொடுக்கறது அப்படின்னாக்கா, பெருமாள் அங்க வந்து காட்சி அழிச்ச உடனே பெரியாழ்வாருக்கு வயிறு கலங்கிட்டு, இந்த மாதிரியா இந்த பெருமாள் இந்த மாதிரியா சேவை சாதிச்சுட்டாக்கா இவனுக்கு ஒரு திருஷ்டி தோஷம் ஏற்பட்டாக்கா எங்க போகுது, ஆனபடியாலே பல்லாண்டு நன்னா இது அப்படின்னா தேவமா மனுஷமானத்தால முதல்ல சொன்னார், அதுக்கு அடுத்து தேவமானத்தாலே சொன்னார், அதுக்கு அடுத்து பிரம்மமானத்தாலே சொன்னார்,
இதெல்லாம் போறல அப்படின்னு பல்லாயிரத்தா பல கோடி 100,000 அப்படின்னு அதை ஏத்துனே போயிட்டார். உடனே பெருமாள் பார்த்தார், அழ்வீர் நம்முடைய தோள் பலத்தை பார்த்தீரோ, தோள் வலிமையை பார்த்தீரோ, இது மல்லாண்ட தின் தோள், இந்த தோளை பார்த்து இதை இத்தோட போராடி யாராவது ஜெயிக்கிறது உண்டா அப்படின்னா, மல்லாண்ட தின் தோள் மணிவண்டா பல்லாண்டு. அப்போ உன்னுடைய இந்த வரணத்துக்கும் உன்னுடைய இந்த தோள் வலிமைக்கும் பல்லாண்டு, பல்லாள் தின் தோள் மணிவண்டா, உன் சேவடி செப்பித்திருக்காப்பு, என்னுடைய திருவடியை பாரும், உனக்கெல்லாம் எப்படி ரட்சகம் என் திருவடியோ, அந்த மாதிரி எனக்கே ரட்சகம் என் திருவடி. அந்த சடனாசுர வதையில என் திருவடி தான் என்னை காத்து கொடுத்தது, அந்த அளவுக்குன்னா இந்த ரட்சகமான திருவடி இருக்கிறதுனாக்கா உன் சேவடி செம்மீது இருக்கா, அப்ப அந்த திருவடிக்கு என்ன வந்துடுறதோ அது பல்லாண்டா இருக்கணுமே அப்படின்னு தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் காட்டுறார். பெரிய பெரிய பிராட்டியார் தன் மார்பிளை வீத்திருக்கிறதுக்கு அந்த சேர்த்திக்கு பல்லாண்டு பாடுறார், சக்கரத்தாழ்வார கையில பிடிச்சிருக்கிற அந்த அழகுக்கு பல்லாண்டு பாடுறார், பாஞ்சஜன்யான் சங்கத்தாழ்வார் அந்த சங்காழ்வார தன் கையில பிடிச்சிருக்கிற அந்த அழகுக்கு பல்லாண்டு, பரவார பரபாக சோபைக்கு பல்லாண்டு பாடுறார். இந்த மாதிரி கண்டவிடம் எங்கும் இந்த திருப்பல்லாண்டு அத மங்களாசாசனத்தையே பண்ணி போறாரு. இந்த நாள் என்ன நன்மை வந்தது அப்படின்னாக்கா, பெருமாளுக்கு ஒரு திருஷ்டி கோஷம் வாராமல் இருந்தது. இதுவே பெரிய விஷயம். இந்த மங்களாசாசனம்ன்றது இருக்கிறதே பெருமாளுக்கு அத்தனை நன்மை பண்றது. அதுக்கு ஒரு அற்புதமான உதாரணம் ஸ்ரீராமாயணத்துல காட்டுறாரு நம்முடைய ஆச்சாரியர் பெருத்திருமுடியார் அப்படின்னு சொல்லி சொல்ற சொல்லப்படுற ஜட்டாயு மகாராஜா. அவர் மங்களாசாசனம் பண்ணினார் பெருமாளுக்கு. ராமன் சீதையை தொலைச்சுட்டார். அவர் அதாவது தசரதன் தசானன் ராவணன் சீதையை அபகரணம் பண்ணி போயிட்டார். அந்த சீதை அபகரணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் ராமன் மானே கண்டாயா மனமே கண்டாயா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுட்டே வர்ற காலத்துல இங்க எல்லாம் சிதறி விழுறது, விழுந்திருக்கிறது, ரதம் விழுந்திருக்கிறது, ஆயுதங்கள் விழுந்திருக்கிறது, ரத்தம் சிதறி இருக்கிறது, சிந்தி இருக்கிறது, இந்த பொன் எல்லாம் சிதறி இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பார்த்தார் பெருமாள். இங்க ஏதோ ராட்சசன் ஒரு வேலை பார்த்திருக்கிறான், சீதைய சாப்பிட்டு இருக்கிறான் அப்படின்னு திரும்பி பாக்குறதுக்குள்ள பெரிய திருவுடையார் அங்க தென்பட்டார். ஜடாயு மகாராஜா வாயில ரத்தம் அப்படி கக்கி அப்படி நின்ன நிலை பார்த்த உடனே சீதை இது இந்த கழுகுதான் சாப்பிட்டு இருக்கிறது அப்படின்னு அதை கொல்ல போற தருணம் அங்கதான் ஜடாயு மகாராஜா பிராணம் தரிச்சிருக்கிறவர் நிதானமா வாய் திறந்து சொல்றான். அதாவது யாமோஷதி ஆயுஷ்மன் அன்வேஷசி மகாவனே தா சாசிதா மமச்ச பிராண ராவணேன உபயம் ஹிதம் அப்படின்னு. ஆயுஷ்மன் அப்படின்னு ஆயுஷ்மானான ராமனே, எந்த சீதையை நீ தேடி போறையோ அந்த சீதையும் என்னுடைய பிராணனும் ராவணனாலே அபகரிக்கப்பட்டது அப்படின்னு அங்க ஆயுஷ்மன் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் மங்களாசாசனம் அப்படின்னு காட்டுறாரு ஆச்சாரியர்கள். இந்த ஆயுஷ்மன்ற ஒரு சப்தம் ஒரு சொல் தன்னுடைய பிராணம் போற தசையில ராமனுக்கு ஆயுஷ்மன் அப்படின்னு தான் வாழ்த்துறார். நீ ஆயுஷோட கூடி இருக்கணும் வாழ்த்துறார். இது எங்கேயான மங்களாசாசனம் ஆகுமோ, இதுக்கு எங்கேயானோ ஒரு நன்னி புனை அப்படின்னு அந்த நன்மை பயக்கிற சக்தி உண்டு இதுக்கு அப்படின்னா, அங்கதான் நம்முடைய ஆச்சாரியர்கள் ரொம்ப அற்புதமா காட்டுறார். இந்த ஒரு வார்த்தை ராமனை தக்க வச்சது எப்படி என்னக்கா, ஜீவேயம் க்ஷணம் அபி, சீதையை விட்டு ஒரு க்ஷண காலம் நான் இருக்கிறது இல்லையேன்னு சொன்னவன் ராமன். ராமஹா துர்ணாபிபாஷத்தை, ராமன் ரெண்டாவது வார்த்தை சொல்றது இல்ல, அனுதன் நோக்க பூர்வமே நசவக்ஷே கதாசனான்னு ஒரு நாளும் நான் போய் சொன்னதில்ல, மேலையும் போய் சொல்றதில்ல அப்படின்னு சொல்ற பெருமாள். ந ஜீவேயம் க்ஷணம் அப்படின்றார், ஒரு க்ஷணமும் விட்டு பிரியது பிரிஞ்சு நான் ஜீவிக்க மாட்டேன்னு அப்படின்னு சொல்றார் பெருமாள். அப்ப அவர் பொய் சொல்றாரா உண்மை சொல்றார், அவர் உண்மை சொல்றார் அப்படின்னாக்கா இந்நேரத்துக்கு ராமன் இருந்திருக்க கூடாது. அவர் அப்ப பொய் சொல்றாருன்னா மேல நான் பொய்யை சொல்ல மாட்டேன்னு சொல்லக்கூடாது, இது ரெண்டுத்துக்கும் ஒரு முரணா இருக்கிறதே சுவாமி அப்படின்னாக்கா ரொம்ப அற்புதமா சொல்றார். இல்ல இல்ல ராமன் சொல்றது உண்மைதான், நான் ஜீவேயம் க்ஷணம் அப்படின்றதும் ஒரு உண்மைதான், அவன் ஒரு க்ஷணமும் விட்டிருக்க மாட்டான், ஆனா இருந்தானே 10 மாசம் இருந்தானேக்கா, இந்த ஜட்டாயு மகாராஜர் ஆயுஷ்மன் ஒரு ஆசாசனம் பண்ணினாரோ ராமன் பொழைச்சுட்டான். அந்த ஒரு 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 சொல் ராமனுக்கு அந்த ஜீவிதத்தையே கொடுத்தது அப்படின்னு சொன்னால் அந்த நன்னி புனை பல்லாண்டுன்னு அந்த மங்களாசாசனத்துக்கு இருக்கிற ஒரு வைபவம் சொல்றது இல்லையோ. ஆனபடியால நம்ம நித்தியமே பெருமாளுக்கு நம்ம மங்களாசாசனம் பண்றோம். அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சகோபன் தண்டவள் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மன்னுலகம் வாழ, மனவாழ வாமையை நூறு தாண்டினம்னு நித்தியபடி இந்த மங்களாசாசனத்தை பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். ஏன்னாக்கா அந்த வேறான அந்த ஸ்ரீரங்கம் அந்த தலைச்சு நின்னால் மத்த எல்லாமே நல்ல சமிருத்தியோட செழிப்போட இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அப்ப எதுக்கு சொல்றதுக்கு வந்தேனாக்கா, இந்த மங்களாசாசன நன்னிப்புனை பல்லாண்டு பாடியா அப்படின்றாலே இந்த நன்னிப்புனை அப்படின்ற இடத்துல
நன்மையை பயக்கக்கூடிய நன்மை பண்ணக்கூடிய மங்களாசாசனம் அப்படின்னு சொன்னால், அந்த திருப்பல்லாண்டுக்கு அத்தனை ஏத்த உண்டு, அது பெருமாளுக்கு அத்தனை வைபவங்களை பண்ணி கொடுக்கிறது அப்படின்னு நன்னி புனை பல்லாண்டு பாடிய நம் பட்டர்பிரான், அந்த நம்முடைய பட்டர்பிரான், நம்முடைய விஷ்ணு சித்தரான அந்த பெரியாழ்வார் நம் பட்டர்பிரான் வந்துதித்த நல்லானையில் சோதினாள் அப்படின்ற. உடனே இங்க விசாரம் பண்றார், இங்க நம் பட்டர்பிரான் அதாவது இந்த பெரியாழ்வார் வைபவத்தை சொல்றது, இந்த பெரியாழ்வார் எப்படி அனுபவிச்சார் பெருமானை அப்படின்னாக்கா, பட்டர்பிரான் அப்படின்ற பெயர் எடுத்திருக்கிறார் மணவாள மாமணிகள். பட்டர்பிரான் பட்டர்களுக்கு உபகாரகனா இருக்கிறவர், பிரான் அப்படின்னாக்கா உபகாரகன், பட்டர்களுக்கு உபகாரகன் பட்டர் பிரான். பட்டர்கள் யாரு பேர் அப்படின்னாக்கா ஞானிகளுக்கு பட்டர்கள் அப்படின்னு, ஞானிகளுக்கு உபகாரகனா இருக்கிறார் அப்படின்னாக்கா இந்த அசேஷமான குருமுகம் அனதித்த பிராக வேதா அசேஷான நரபதி பரிகிளப்தம் சுல்க மாதாதுகாமஹா அப்படின்னு சொல்றபடிக்கு, அசேஷமான வேத ராசியில எத்தனை உண்டோ விஷ்ணு பரத்தமான வாக்கியங்கள் எல்லாவற்றையும் எடுத்துரைத்து இந்த பட்டர்கள் ஞானிகள்னு சொல்லிக் கொள்ற இந்த ஜனங்களுக்கு எல்லாம் உபகரித்தாரோ இல்லையோ, ஆனபடியாலே அவருடைய பரத்வத்தை நன்னா தெரிஞ்சவர். அது மட்டுமா, அவருடைய பரத்வத்தை தெரிஞ்சிருந்தா இந்த பெருமாள் முன்னாடி வந்து நிக்கிறச்சே நீ நன்னா இரு அப்படின்னு சொல்ற அவசியமே இருக்கவில்லையே, நீ பராத்பரனாச்சே நீ நன்னாதான் இருப்பேன், என்ன காப்பாத்துன்னு சொல்லியிருக்கணும். ஆனா என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, அவருடைய திருமேனி சிவகுமாரத்தை பார்த்து நான் தான் ரட்சகன், நீ தான் ரட்சபூதன், வா என் பக்கத்துல நீ இரு அப்படின்னு சொல்லி அந்த மங்களாசாசனம் பண்ணினாரு. அப்போ அவருடைய திருமேனி சிவகுமாரியங்களை பார்த்து இறங்கவும் இருக்கிறார். அப்போ இந்த பெரியாழ்வார் அவருடைய பரத்வத்தையும் நல்லா தெரிஞ்சு கொண்டிருக்கார், அவருடைய சௌகுமாரியம் அந்த சௌலபியம் இத்தியாதிகளையும் நல்லா தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். இப்பேற்பட்ட நம் பட்டர்பிரான் வந்துதித்த நல்லானியில் சோதினாள், இப்பேற்பட்ட ஆனிதன்னில் சோதி, இந்த ஆதி ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரத்து சுவாதி நட்சத்திரத்துக்கு இருக்கிற வைபவத்தை நீ தெரிஞ்சுக்கலையே, அந்த மனசே நீ இதை தெரிஞ்சுண்டு இந்த பெரியாழ்வார் பக்கத்திலே ஈடுபட வேண்டாவோ அப்படின்னு கேட்கிற அற்புதமான பாசுரம். விசேஷமாக இந்த பாசுரத்தை அடியனுக்கு கொடுத்தருளி அடியனும் ரெண்டு வார்த்தை பேசி சத்தை பெற சத்தை பெரும்படியாக அனுகிரகித்த ஸ்ரீ ஜிய சுவாமிகளுக்கு அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி, கிருதஜதா பூர்வகமாக அவருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி, விசேஷித்து எனக்கு பெரிய அனுகிரகமா இருக்கிறதுன்னு சொல்ல விரும்புறது. எதனாலே அப்படின்னாக்கா, இந்த ஆனிதன்னில் சோதி அப்படின்றது அடியனுடைய ஆச்சாரிய பரம்பரையில முதல் பரியாயத்துல ஒன்னான சுவாமியா எழுத்தருளி இருந்த வாதிகேசரி அழகு மணவாள ஜீயர் அவருடையவும் திருநட்சத்திரமா இருக்கிறது. அந்த ஆனிதன்னில் சோதி என்னால் அந்த ஆனிதன்னில் சோதி என்றது அத்தனை வைபவம் பெத்த திருநட்சத்திரம் அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியாலே அடியன் தலையெல்லாம் கைமாறினேன் அப்படின்னு சொல்லி அடியனுடைய குத்தங்குறைகளை க்ஷமிக்க வேணுமா பிரார்த்திச்சு நிற்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத் முனீந்திராய் மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயா நித்யஸ்ரீ நித்தியமங்கலம், ஸ்ரீமதே விஷ்ணுசித்தாய ரம்யஜா மாத்ரியோகினே வாதிகேசரனே பூயா நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். மண்ணுயிர்காளிங்கே மணவாளமா முனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை பொன்னடியாம் 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 செங்கமல போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன்.